தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எப்பொழுது சேலத்திற்கு சென்றாலும் சேலத்தில் இருந்த திரைப்பட நிறுவனமான மாடர்ன் தியேட்டர்ஸ் நினைவுகளில் மூழ்குவார். தன் தந்தையார் கலைஞர் கருணாநிதிக்கும் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கும் இடையிலான நெருக்கத்தையும் உருக்கத்தையும் மு க ஸ்டாலின் சொல்லும் போதெல்லாம் அவர் மெய்சிலிர்ப்பார். அடியேனின் சொந்த ஊர் சேலம். எப்பொழுது சேலம் சென்றாலும் மாடர்ன் தியேட்டர்ஸின் முகப்பை பார்த்து விட்டு வருவது வழக்கம். அந்த வகையில் அதன் ஒவ்வொரு வளர்ச்சியை மட்டுமல்ல தளர்ச்சியையும் தவிடு பொடி ஆனதையும் கூட பார்த்து வந்திருக்கிறேன். 130க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை உருவாக்கி தந்த டிஆர் சுந்தரம் நிர்வாகித்த மாடர்ன் தியேட்டர்ஸ் இப்பொழுது இல்லை. நூற்றுக்கணக்கான வீடுகளை கொண்ட குறுநகராக அது மாறிவிட்டது. மாடர்ன் தியேட்டரின் நுழைவாயில் இருக்கின்ற முகப்பு பகுதியை மட்டும் விட்டு வைத்திருக்கிறார்கள். அதை ஒட்டிய சுமார் அரை கிரவுண்ட் நிலப்பரப்பில் சுற்றுச்சுவர் எழுப்பி வைத்துள்ளனர். அந்த பகுதியை அருகில் சென்று நான் உன்னிப்பாக கவனித்தபோது மனது வலித்தது. அது ஒரு குப்பை கூடமாகவும் கழிவிட மறைத்தளமாகவும் மாறியிருந்தது. இதையொட்டிய ஒரு படைப்பை பதிவிட்டிருந்தேன். அது அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து முதல்வரின் கவனத்திற்கு கூட சென்றிருக்கக்கூடும். அவர் சேலம் வந்திருந்த சமயத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸை பார்த்தார். செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். அப்பொழுது அங்கே இருந்த சீர்கேடுகளை எல்லாம் பார்த்து அவர் மனம் நொந்தார். அதன் பின் அவர் சில ஆணைகளை பிறப்பித்து விட்டு சென்றிருக்கிறார். அதன் பிறகு மீண்டும் ஒருமுறை நான் சேலம் சென்றபோது அதன் முகப்பை பார்க்க சென்றேன். மாடர்ன் தியேட்டர்ஸ் அருகே உள்ள பகுதியை அசுத்தம் செய்யக்கூடாது என்று கண்டிப்பான ஆணையோடு கூடிய அறிவிப்பு பலகைகளை நான் பார்த்தேன். அந்த படத்தையும் இங்கே பதிவிட்டிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.